Hi friends, இன்னைக்கு நம்ம டோர் விண்டோ எப்படி fix பண்றது அப்படினு பார்க்க போறோம். டோர் விண்டோ fix பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். Revit architecture பொறுத்தவரைல டோர் விண்டோ ஆல்ரெடி லைப்ரரி ஃபைல கிரியேட் பண்ணிருப்பாங்க. நாம just அதை எடுத்து pick பண்ணா மட்டும் போதும். அதை fix பண்ணோம்னா நமக்கு வேணுங்கற டைப்லயும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேணுங்கற சைஸுக்கும் நம்மால மாத்திக்க முடியும். First, we செய்ய வேண்டியது first door ல போவணும். Door அப்படிங்கற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு வேணுங்கற டோரை பிக் பண்ணி கொண்டு வந்து just நம்ம கிளிக் பண்ணா மட்டும் போதும். இந்த லோட்ங்கற ஃபைல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா புதுசா நம்ம செலக்ட் பண்றதுக்காக. இப்போ பாருங்க just நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அந்த டோர் அப்ளை ஆயிருது. அந்த டோர் அப்ளை ஆனதியும் அது மேல just நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதல இந்த சிம்பிளை கிளிக் பண்றதனால நமக்கு வேணுங்கற சைடுல அதைய நம்மால சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஜஸ்ட் நம்ம அத ட்ராக் பண்ணோம் அப்படினா நம்மால மூவ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த சிம்பிளை கிளிக் பண்றதனால அதோட ஸ்விங் டைரக்ஷனையும் நம்மால சேஞ்ச் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி இப்போ நான் விண்டோவையும் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த விண்டோ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே வந்திருச்சு. இதலயும் இன்னர் அவுட்டர் நம்மால இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த விண்டோவை யூஸ் பண்ணிட்டு நம்மால இன்னொரு விண்டோவையும் கொண்டு வர முடியும். ஜஸ்ட் நம்ம இந்த விண்டோவையோ அல்லது டோரையோ செலக்ட் பண்ணிட்டு அதன் மூலமா Load அப்படிங்கற ஆப்ஷன்ல போயிட்டு நம்மால இன்னொரு வேற டைப்பான ஆப்ஜெக்ட்ட நம்மால கொண்டு வர முடியும். அது எப்படினு இப்ப பார்க்க போறோம். நாம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா just அந்த டோரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். Door select பண்ணதுக்கு அப்புறமா load family அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு மொத்தமா இருக்கிற family files வந்து ஓபன் ஆகும். அதுல நிறைய types of doors இது மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுல வேணுங்கற type select பண்ணி அத நாம ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஓபன் பண்ண ஃபைல் இப்போ அப்கிரேட் ஆயிட்டிருக்கு. இப்போ பாருங்க Double type door வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு. First நாம கிளிக் பண்ணிட்டு இருந்தது single type ல இருந்துச்சு. இப்ப கிளிக் பண்ணியிருக்கிறது double type ல இருக்கு. Just இந்த edit type option மூலமா நம்ம அதனோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதல பாத்தீங்கன்னா இதனுடைய சைஸஸ் எல்லாம் இருக்கும். இதல இந்த door உடைய width and height நம்மால change பண்ணிக்க முடியும் manually. அதே சமயம் இந்த load option கொடுத்து மறுபடியும் இன்னொரு type ஆன door கூட நம்மால select பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க இதல இன்னொரு type ஆன door நான் select பண்ணிட்டு open கொடுக்கறேன். இப்போ இதல பாருங்க double side இருக்கு. okay கொடுத்ததியும் அது single side ஆ மாறிருது. இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்மால விண்டோவையும் வெவ்வேறு டைப்புக்கு மாத்திக்க முடியும். இப்போ அதே மாதிரியே காம்போனன்ட் டூல்ஸ் இருக்கு. அந்த காம்போனன்ட் டூல்ஸ நாம எப்படி எடுத்து வந்து வைக்கிறது, அதே மாதிரி கொண்டு வந்து வெச்ச காம்போனன்ட் டூல்ஸ எப்படி நாம சேஞ்ச் பண்றது, அதாவது வேணுங்கற டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்றது, வேணுங்கற இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான modify tools நாம இப்போ பார்க்கலாம். இந்த modify toolsனால நமக்கு என்ன யூஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வர காம்போனன்ட்ட நம்மனால வேணுங்கற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணவோ காப்பி பண்ணவோ ரொட்டேட் பண்ணவோ முடியும். அந்த ஆப்ஷனையும் எப்படினு நாம இப்போ பார்க்கலாம். காம்போனன்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுல load file கொடுக்கணும். load file கொடுத்தீங்கன்னா same door க்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி வரும்.
அதில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்னிச்சரில் நமக்கு வேணுங்கிற டைப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா அது டைரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துடும். சேம் டோருக்கு என்ன ஆப்ஷன் புது ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் நம்ம புதுசாக ஃபர்னிச்சர் கொடுக்க போகிறோம். இப்போ எடுத்த பெட்டை வந்துட்டு வேணுங்கிற இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது அந்த பெட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கமெண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் பேஸ் பாயிண்ட் மட்டும் பிக் பண்ணால் போதும். மறுபடியும் வேணுங்கிற இடத்துல கிளிக் பண்ணோம்னா அந்த பெட் வந்து மூவ் ஆயிரும். சேம் அதே மாதிரி தான் ரொட்டேட் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு எந்த ஆப்ஷன் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ கிளிக் பண்ணாவே டபுள் கிளிக்கில் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், சேம் இதே மாதிரி தான். இப்போ அதை காப்பி பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் ரெண்டு கிளிக்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாடிஃபை டூல் வந்து வேலை செஞ்சிடும். ஆட்டோகேட் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆட்டோகேட் மாதிரி கமெண்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் டபுள் கிளிக்லேயே வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடச்சிடும்.